நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்டோ நியூஸின் அன்பான வணக்கங்கள். ஒரு சாதாரண நபரோ இல்லை உயர் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரியோ ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எதிராக நடந்தாங்கன்னா அவங்களுடைய பதவி பறிப்போகும், இல்லை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இல்லை வேலையே போயிடும்ன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து சினிமாக்களில் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ இந்தியாவில் உண்மையிலேயே நடந்திருக்குங்க. கடந்த June 20 கிட்டத்தட்ட 30 வருஷமாக நடந்த வழக்கில் சஞ்சீவ் பட் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. உண்மையிலே அந்த வழக்குக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம், என்னதான் நடந்தது? எல்லாரும் சொல்கிற மாதிரி மோடி அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால தான் இவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கா? இன்னும் இதே மாதிரி எத்தனை வழக்குகள் இருக்கு, எத்தனை வழக்குகளில் போலீஸாருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு, இல்லது போலீஸார் மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அதை பற்றி தான் ஒரு விரிவான அலசலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சஞ்சீவ் பட், மும்பையில் இருக்கக்கூடிய ஐஐடியில் தன்னுடைய மேற்படிப்பை படித்து முடித்த சஞ்சீவ் பட் 1988 ஐபிஎஸ் அதிகாரியாக பொறுப்பேற்றுக்கிறாரு. குஜராத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இவர் வேலை பார்த்துருக்காரு. 1990 அடிஷ்னல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்ற ஒரு பதவியோட ஜாம்நகர் பகுதியில் அவர் பொறுப்பில் இருக்கார். அந்த சமயத்தில் தான் எல்கே அத்வானி அவர்கள் அயோத்தி ரத யாத்திரையை நடத்துகிறாரு. அப்போ பீகாரில் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதன் காரணமாக நாடு முழுவதும் பல இடங்களில் கலவரம் ஏற்படுது. அப்படி ஏற்பட்ட கலவரத்தில் தான் ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்கள், ஒரு சில மீடியாக்கள்லாம் 100 சொல்லியிருக்காங்க, ஒரு சில மீடியாக்கள்ல 113, ஒரு சில இடங்கள்ல 133, 100 150 வேரியேஷன்ல இருக்கு. அதனால ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 100க்கும் மேற்பட்ட நபர்கள்ல ரெண்டு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரபுதாஸ் வைஷ்ணானி மற்றும் அவருடைய சகோதரர். இந்த பிரபுதாஸ் வைஷ்ணானி அவர்களுடைய இறப்பு சம்பந்தப்பட்ட வழக்குல தான் சஞ்சீவ் பட் அவர்களுக்கு கடந்த June 20 2 முன்னாடி ஜாம்நகர் உயர்நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அது கடந்த 2 சமூக வலைதளங்களில் இந்தியர்களால் அதிகம் தேடப்பட்ட செய்தியாகவும் மாறியிருக்கு. அப்படி என்னதான் நடந்தது? பிரபுதாஸ் வைஷ்ணானி மற்றும் அவருடைய சகோதரர் ரெண்டு பேருமே போலீசார்கிட்ட இருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெறாங்க. சிறுநீரக கோளாறு சம்பந்தப்பட்ட சிகிச்சை. இந்த சிறுநீரக கோளாறு அவங்களுக்கு வர்றதுக்கான காரணமே போலீசார் அவங்களை தொடர்ந்து லத்தியில் தாக்குனது தான் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிகிச்சையில் பிரபுதாஸ் வைஷ்ணானி அவர்கள் 9 கழித்து சிகிச்சை பலன் இல்லாமல் உடல்நலக்குறைவால் இறந்து போயிடுறாரு. உடனே அவங்க இரண்டு பேரோட இன்னொரு சகோதரர் வந்து இந்த இறப்புல போலீசாருக்கு சம்பந்தம் இருக்கு, போலீசார் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு சஞ்சீவ் பட் உட்பட 7 காவலர்கள் மீது வழக்கு தொடர்றாரு. இந்த வழக்குல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண பிறகு சிஐடி காவல்துறையினர் 1990 தங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறதுக்கு அரசோட அனுமதி தேவைப்படுது. அந்த அனுமதி இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கே தாமதமாகுது. 1994-95 தான் அனுமதி கிடைக்குது. குற்றம் சாட்டப்பட்ட காவல்துறையை சேர்ந்த எதிர்த்தரப்பு நபர்கள் வந்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எதிர்த்து அவங்களும் ஒரு வழக்கு தொடர்றாங்க. இந்த வழக்கு ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, 1999 வரைக்கும் சஞ்சீவ் பட் அவர்கள் மாநில உளவுத்துறை அதிகாரியா வேலை பார்க்கிறாரு. அதை தொடர்ந்து 2002 குஜராத்தில் மத கலவரம் ஒன்று நடக்குதுங்க. இந்து முஸ்லீம் மத கலவரம் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அதில் இன்னைக்கு வரைக்கும் மோடி அவர்களோட பேர் அடிபட்டுட்டே இருக்கு. ஆனால் மோடி அவர்கள் இந்த கலவரத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எந்த ஒரு தப்பும் செய்யலை அப்படின்றத உறுதியாக சொல்லிட்டு இருக்காரு. இந்த மத கலவரத்தில் ஒரு குற்றச்சாட்டு வந்து மோடி அவர்கள் மீது இந்த சஞ்சீவ் பட் அவர்கள் வைக்கிறாரு. அதன் பிறகுதான் இவர் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு நபராக மாறுறாரு, செய்தியில் இடம் பிடிக்கிறாரு. 2002 நடந்த இந்த மத கலவரம் தொடர்பாக அந்த சமயத்தில் சிஎம்மாக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை 2011 சுப்ரீம் கோர்ட்டில் எழுத்து மூலமாக ஒரு வாக்கு மூலமாக கொடுக்குறாரு சஞ்சீவ் பட் அவர்கள். அதில் அவர் சொல்லியிருந்தது என்னென்னா, சிஎம்மாக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களுக்கெலாம் சீனியர் ஆஃபீஸர்களுக்கெலாம் ஒரு மீட் வச்சிருந்தார். அந்த மீட்டிங்கில் அவர் சொல்லும்போது இந்துக்களுக்கு தங்களோட கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்துக்கள் மேல நடவடிக்கை கம்மியாவே இருக்கட்டும் குறிப்பிட்டிருந்தாருன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. இந்த எழுத்துப்பூர்வ வாக்குமூலம் மோடி அவர்களுக்கு எதிராக இருந்ததுனால மிகப்பெரிய சர்ச்சையா மாறுது. ஆனா மோடி அரசாங்கம் அந்த கூட்டத்தில் சஞ்சீவ் பட் அப்படின்ற ஒரு அதிகாரி கலந்துக்கவே இல்லை அப்படின்றத உறுதியா சொல்றாங்க. இதை தொடர்ந்து 2011 சஞ்சீவ் பட் அவர்களுடைய பதவி நீக்கப்படுது. என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அவர் வந்து பெர்மிஷனே வாங்காம லீவ் எடுத்திருக்காரு, எந்த ஒரு அனுமதியுமே இல்லாம அரசு வாகனங்களை அவருடைய சொந்த தேவைகளுக்காக பயன்படுத்தியிருக்காருன்ற மாதிரி காரணம் சொல்ல. அதன் பிறகு 2012 இந்த பிரபுதாஸ் வைஷ்ணானி அவங்க வழக்கு சம்பந்தமா ஏன் இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம இருக்கீங்க, ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துறீங்கன்னு உயர்நீதிமன்றத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. உடனே காவல்துறை அதிகாரிகள் 2012 போய் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க. அந்த வழக்கில் சஞ்சீவ் பட் அவர்கள் தரப்புல இருந்து இன்னும் விசாரணை நடத்தணும், இன்னும் நிறைய பேரை விசாரிக்க வேண்டியது இருக்குன்னு எதிர்த்தரப்பு வாதங்களையும் இவர் வச்சுக்கிட்டே இருக்காது. தொடர்ந்து அந்த வழக்கு நடந்துட்டே இருக்கு. 2015 இன்னொரு வழக்கை காரணம் காமிச்சு சஞ்சீவ் பட் அவர்களை வந்து பணியிலிருந்தே நீக்கிறாங்க. அதாவது முதல்
சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 2015 டோட்டலாக டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அப்போ சஞ்சீவ் பட் அவர்கள் ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறாரு, கடந்த 27 வருஷமாக நான் ஐபிஎஸ் அதிகாரியாக தான் இருந்திருக்கேன், இப்போவும் நான் வேலை செய்ய தயாராக தான் இருக்கேன், எனக்கு யாராவது வேலை கொடுப்பீங்களான்ற மாதிரி ட்விட்டரில் பதிவு போடுறாரு. 2015 சஞ்சீவ் பட் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட பிறகு பிரபுதாஸ் வைசனானி வழக்கை வந்து போலீஸார் தொடர்ந்து தீவிரமாக விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்க சூழ்நிலையிலே 2018 இன்னொரு வழக்கு சஞ்சீவ் பட் அவர்கள் மீது பாயுது. 1998 போதைப் பொருள் வழக்கில் ஒரு வழக்கறிஞர் மீது பொய் வழக்கு இவர் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு இவரை கைது பண்ணிடுறாங்க. அதை தொடர்ந்து சஞ்சீவ் பட் அவர்கள் மோடி அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து ட்விட்டர்லையும் சமூக வலைதளங்களையும் பகிர்ந்துட்டே இருக்காங்க. சஞ்சீவ் பட் அவர்களுடைய மனைவி மோடிக்கு எதிராகவே ஒரு தேர்தலையும் போட்டியிடுறாங்க. கடந்த 8 மாதமாக சிறையில் இருக்க சஞ்சீவ் பட் அவர்கள் தரப்புல இருந்து இந்த வழக்கில் இன்னும் நிறைய பேரை விசாரிக்கணும், நிறைய சாட்சியங்கள் வந்து விடுபட்டு போயிருக்கு, அந்த கலவரத்தில் 100-150 உட்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்ட சமயத்தில் நாங்கள் எனக்கு கீழே யார் மேலெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கோ அந்த நபர்கள்லாம் அந்த பணியிடத்தில் காவலாளியாகவே இல்லை அப்படின்றத அவர் தரப்புல இருந்து முன்வைக்கிறாரு. இது சம்மந்தமாக இன்னும் நிறைய பேரை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரியும் அந்த மனுவில் முன்வைக்கப்படுது. ஆனால் அந்த மனு சுப்ரீம் கோர்ட்டில் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நிராகரிச்சுறாங்க, தள்ளுபடி பண்ணிடுறாங்க. அதை தொடர்ந்து ஜாம்நகர் உயர்நீதிமன்றத்தில் June 20 தீர்ப்பு வழங்கப்படுது. அந்த தீர்ப்பில் சஞ்சீவ் பட் மற்றும் பர்வீன் சிங் காவலர் உட்பட 2 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. மொத்தம் 7 பேர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இல்லையா, மீத இருக்கக்கூடிய 5 பேருக்கும் இந்த கொலை குற்றத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்தின் பலனை அவங்களுக்கு சாதகமாக்கி அந்த 5 பேரையும் விடுதலை பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக பிரபுதாஸ் வைஷ்ணானியனுடைய சகோதரர் தரப்பு வழக்கறிஞர் சொல்லும்போது அந்த 5 காவலர்களை வந்து ரிலீஸ் பண்ணதை ஒத்துக்க முடியாது, அவங்க 5 பேரையும் மீண்டும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும், அது சம்பந்தமான மேல்முறையீடு வந்து நான் தொடருவேன் அப்படின்ற மாதிரி தன்னோட கருத்தை வெளியிட்டிருக்காரு. சஞ்சீவ் பட் அவர்களுடைய மனைவி சொல்லும்போது இந்த வழக்கில் நீதிமன்றத்தோட விசாரணையை ஒத்துக்கவே முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 1990 கைது செய்யப்பட்ட ஒரு நபர் போலீசாரால் விடுவிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போன பிறகு கஸ்டடியில் இருந்தே டெத் ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த வழக்கு நடந்து இப்போ 2019 தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயமாகவே இதை பார்க்கலாம், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே மாதிரி போலீஸ் கஸ்டடியில் இருந்து இறந்து போனவங்களோட எண்ணிக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் மட்டும் பார்த்தாலே 2001-2016 180 பேர். இந்த 180 பேரோட இறப்பு சம்பந்தமாக எந்த ஒரு வழக்குமே நடக்கலை, எந்த ஒரு போலீஸாருக்கும் தண்டனை கொடுக்கப்படலை. இந்தியா முழுவதும் பார்த்தோம்னா இந்த மாதிரி கஸ்டடி டெத்து மட்டுமே 1557, இதில் 26 போலீஸார் மேலே மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த டெத்துலேயே ரொம்ப அதிகம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் அதிகமாக நடந்துட்டுருக்கு. 2010-2015 மட்டும் பார்த்தீங்கன்னா 591 பேர் இதே மாதிரி இறந்து போயிருக்காங்க. ஆனால் பெருசாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரிலங்க. சரி, இது இப்போல்லாம் நடக்கிற கதைப்பா, நம்ம பழைய கதைக்கே போயிடுவோம். இது 1990 நடந்தது. 1985-1991 மட்டும் 415 பேர் இது மாதிரி இறந்துருக்காங்க. ஆனால் போலீஸார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது, இந்த ஒரு வழக்கு மட்டும்தான்ற மாதிரி இருக்குங்க உண்மை. இப்போ இந்த வழக்கை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சஞ்சீவ் பட் அவர்களுக்கு வந்து இப்போ தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து உண்மையிலேயே குற்றம் செய்யாத நபராக இருந்து தண்டனை கிடைச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை குற்றம் செய்த நபராக இருந்து தண்டனை கிடைச்சிருந்தாலும் பரவாயில்லங்க, அவருக்கு இப்போ தண்டனை கொடுக்கப்பட்டாச்சு, அது முடிஞ்சு போச்சு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே மாதிரி இவ்வளோ வழக்கு நிலுவையில் இருக்குது, இல்லை இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ இறப்புகள் நடந்திருக்கு, தமிழகத்தில் கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, ஆனால் எந்த ஒரு அதிகாரி மீதும் சரியான அளவில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதே இல்லை. அதுக்கான காரணம் என்ன? அப்போ இந்த சஞ்சீவ் பட் அப்படின்ற ஒரு நபர் மோடி அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால தான் இந்த அளவுக்கு அவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே வருது. இதே மாதிரியான கருத்துக்களை பல பேர் வந்து சமூக வலைதளங்களை பதிவிட்டுட்டு தான் வராங்க. சட்டம் வந்து எல்லாருக்குமே பொதுவானதான், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அது உண்மையிலே அப்படி நடக்குதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆட்சியில் இருக்கிறவங்களும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் இந்த சட்டத்தை பயில்றவங்களும் சட்டத்தை கற்றுக் கொடுக்குறவங்களும் நீதிமன்றத்தில் நீதி வழங்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்ற ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு அந்த சட்டத்தின் பார்வையில் சமமான ஒரு பார்வையில் நியாயமான தீர்ப்புகளை வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையை இங்கே முன்வைத்து கொண்டு எல்லார் மீதும் நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை இங்கே முன்வைத்து கொண்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.